So now we are seeing the fifth problem of 6.7. This question padikalam. Find the parametric form of vector equation and Cartesian equations of the plane containing the line r is equal to I minus j plus 3k vector plus t into 2i minus j plus 4k vector and perpendicular to the plane r dot I plus 2j plus k vector is equal to 8. So on the kudutha data pathina or line. அவங்க கொடுத்த இந்த லைன் வந்து பிளெயின்லே தான் இருக்குது. ஸோ இந்த போர்டு தான் அந்த பிளெயின் வச்சுக்கோங்களேன். இந்த லைன் கம்ப்ளீட்டாக அந்த பிளெயின்லேயே இருக்குது. அப்படின்னா அந்த லைனுடைய எல்லாமே அந்த பிளெயினுக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். சின்ஸ் த ரிக்வயர்ட் பிளெயின் கண்டெய்ன்ஸ் த கிவன் லைன் த பாயிண்ட் அண்ட் பேரலல் வெக்டர் ஆஃப் த லைன் ஆல் பிலாங்ஸ் டு த பிளெயின். அந்த லைனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே பிளெயினோட பாயிண்ட்ஸ் தான். அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா வெக்டருமே பிளெயினோட வெக்டர் தான். ஸோ நான் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இதான பாயிண்ட்டு. ஆர் வெக்டர் ஈக்குவல்ஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ யூ வெக்டர் தானே லைனோட இக்குவேஷன் ஃபார்மேட்டு. அதில் ஏ வெக்டர் அப்படின்னு இண்டிபெண்ட்டாக இருக்கிற வெக்டர் வந்து பாயிண்டோட பொசிஷன் வெக்டர். டிபெண்ட் ஒரு பேராமீட்டரோடு இருக்கிறது பேரலல் வெக்டர். அதுதானே அதோட ஃபார்மேட்டு. பாருங்கள் லைனோட இக்குவேஷன் ஃபார்மேட்லாம் ஞாபகம் இருந்தால் தான் பிளெயினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதை தான் சொல்கிறது. ப்ரீவியஸ்லி படித்த எல்லா ஃபார்முலாவும் தெரியாமல் நம்ம ஃபர்தராக ஒரு சமம் போட முடியாது இல்லையா? அதுக்கு தான் க்யூமுலேட்டிவாக ஃபார்முலா எழுதி எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன் உங்களை. ஸோ வந்து இது நமக்கு ஏ வெக்டர், இது நமக்கு யூ வெக்டர். அடுத்தது வந்து ரிக்வயர்டு பிளெயினுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு பிளெயினோட இக்குவேஷன். அது நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஆர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு க்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வெக்டர் வந்து அந்த பிளெயினுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர். இந்த பிளெயினுக்கு அது பெர்பெண்டிகுலர்னால் நமக்கு தேவைப்பட்ட வெக்டருக்கு அது ஐ மீன் பிளெயினுக்கு அது பேரலாக இருக்கும். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் வெக்டர் ஐம் டேக்கிங் ஆஸ் வி வெக்டர். அண்ட் ஒன் பாயிண்ட் அண்ட் டூ பேரலல் வெக்டர்ஸுக்கு வெக்டர் இக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் இது. அண்ட் அதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டால் போதும். அண்ட் எஸ்கமாட்டி பிலாங் டு ஆர் அப்படின்னு எழுதிடுங்க. அண்டு கேரக்டிஷன் இக்குவேஷன் உங்களுக்கே தெரியும். ஒன் பாயிண்ட் அண்ட் பேரலல் வெக்டர்னா உங்களுக்கே தெரியும்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வை மைனஸ் வை ஒன் செட் மைனஸ் செட் ஒன் எல் ஒன் எம் ஒன் என் ஒன் எல் டூ எம் டூ என் டூ திஸ் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் வந்து ஃபில் பண்ணி கேல்குலேஷன் நீங்கள் பண்ணணுன்னு நான் எதிர்பார்த்து தான் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லை. தோ இருக்குது எக்ஸ் ஒன் வை ஒன் செட் ஒன் ஒன் மைனஸ் ஒன் த்ரீ. தோ இருக்குது அந்த எல் ஒன் எம் ஒன் என் ஒன் எல் டூ எம் டூ என் டூ. அப்படியே பார்த்து ஃபில் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் அந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஐ வாண்ட் டு சி வெதர் யூ ஆர் ஆல் ஏபிள் டு டூ த கேல்குலேஷன் அண்ட் கெட் த புக் ஆன்சர். புக் ஆன்சர் ஒரு கரெக்டாக தான் இருக்கும். அது வருதா இல்லையான்னுட்டு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பணும். அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்ளம். இதில் டேட்டா வந்து ரொம்ப சிம்பிள். த்ரீ நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் த ரிக்வயர்ட் பிளெயின் ஆர் கிவன் ஆஸ் த்ரீ சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ. ஸோ ஈச் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் நம்ம எழுதிட்டு ஏபிசின்னு பொசிஷன் வெக்டர்ஸை எழுதிடலாம். அண்ட் பராமெட்ரிக் ஃபார்ம் நான் பராமெட்ரிக் ஃபார்ம் கார்டீஷியன் மூணுமே கேட்டிருக்காங்க. ஃபைவ் மார்க்குக்கு ஐடியல் குவெஸ்டின் இது பாருங்கள். பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் இக்குவேஷன் ஆர் வெக்டர் இஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்டூ பி மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ சி மைனஸ் ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டரை ஃபஸ்ட் வெக்டராக அந்த பாயிண்டோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே பி மைனஸ் ஏ சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். அண்டு அடுத்த ஸ்லாட்டில் சி மைனஸ் ஏ சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அதில் கே கம்போனண்ட்டு கேன்சல் ஆகுது, ஜீரோ வருது. அண்ட் நான் பராமெட்ரிக் வெக்டர் இக்குவேஷன் உங்களுக்கே தெரியும். ஆர் மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ உங்களுக்கே தெரியும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை படிச்சுட்டு தான் திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு தான் எவ்ரிடே போர்ஷன்ஸு ஆன்சர் பண்ணும். வென் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இஸ் பீயிங் டன் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் டேக் த ரீடர் டேக் த நோட் வேர் த ஃபார்முலா இஸ் ரிட்டன் ரிவைஸ் த ஃபார்முலா ரீட் த க்வெஸ்டின் அண்ட் தென் லேர்ன் ஆல் திஸ். தட் இஸ் த ரியல் லேர்னிங். ஓகே. ஸோ ஐ மீன் த கார்டீஷியன் இக்குவேஷன் ஃபார்மேட் இஸ் திஸ். அண்ட் இதுலேயும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எக்ஸ் மைனஸ் இது எக்ஸ் ஒன் வை ஒன் செட் ஒன் த்ரீ சிக்ஸ் மைனஸ் டூ. அண்டு இதை இந்த சப்ட்ராக்ஷன்ஸு நீங்கள் பண்ணவே தேவையில்லை. சப்ட்ராக்ட் பண்ணினா அது இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மூணு கம்போனன்ட்ஸ் தான் போட போகிறீங்க. எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் வை டூ மைனஸ் வை ஒன் செட் டூ மைனஸ் செட் ஒன்ன்றது இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் வர வெக்டரோட கம்போனன்ட்ஸ். இந்த மூணு வந்து இதோ இங்கே இருக்கு இல்லையா, த்ரீ மைனஸ் டென் இன்னொன்று ஜீரோ. ஸோ இது ஃபில் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கார்டீஷியன் இக்குவேஷன் போட்டு நீங்கள் வந்து அது டெக்ஸ்ட் புக்கில் வர ஆன்சரான்னு வெரிஃபை பண்ணி எனக்கு அனுப்பணும். எல்லாருமே அனுப்பணும். ஐ மஸ்ட் சீ த ஆன்சர்ஸ்
and earliest possible on a day on the day you receive this.